நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் அம்மாடி. அப்பா அம்மா மூஞ்ச பாக்குறப்போ இவங்க இணைந்து தயாரிச்ச உங்க பொண்ணு சுமாரா இருக்கும்னு உனக்கு தோணல? மாமா, இவர் உங்க ஃப்ரெண்டு தானே? யார் சொன்னது? நீங்க தானே சொன்னீங்க. ஓ, நானே சொன்னனா? அப்ப இவர் உங்க ஃப்ரெண்ட் இல்லையா? அப்போ நீங்க இந்த பொண்ண பார்த்ததே இல்ல. என்ன மாமா நீங்க இந்த பொய்ய சொல்லறனா? உங்க அப்பா அம்மா எல்லாம் கிளம்பி வந்திருப்பாங்களாமா? இல்ல மாமா, எல்லாருமே இந்த இடம் முடிஞ்சிரும் நம்பிட்டு இருக்காங்க. நல்லா இருந்தா முடிச்சிட வேண்டியதானே. மாப்பிள்ளையோட அப்பா வரலீங்களா? இல்லங்கோ, அவருடைய முதல் சம்பந்தி நான், அதனாலதான் அடுத்த சம்பந்திய செலக்ட் பண்ற பொறுப்பை என்கிட்ட கொடுத்திருக்காரு. மாப்பிள்ளையோட அம்மா வரலையா? இல்லங்க, அதுக்கு பதிலா தான் அவர் தங்கச்சி வந்திருக்கு. நான் தமிழ் படையெல்லாம் நானே காலி பண்ணிடுவேன் பயமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. அப்புறம் என்ன? எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல. பொண்ணு இன்னும் வரவே இல்ல, அதுக்குள்ள பிடிக்கலன்னு சொல்ற? இல்ல மாமா, எனக்கு என்னமோ பிடிக்காதுன்னு தான் தோணுது. பொண்ணு நல்லா இல்லைன்னா நீ ஓகே சொன்னா கூட நான் ஒத்துக்க மாட்டேன்பா, கவலைப்படாத. மாப்பிள்ள காஃபி குடிக்கணுமா? அப்படியா, மரகதம் போய் காஃபி எடுத்துட்டு வா. அதுக்கும் மரகதமா? பொண்ணுகிட்ட காஃபி கொடுத்து அனுப்புங்க. ஓ, பொண்ணை வர சொல்றீங்களா? அம்மா போய் மலர வர சொல்லுமா. சரிங்க. மீனாட்சி நல்லா இருக்காங்க மாமா? என்னம்மா டக்குன்னு ஒரே செகண்ட்ல முடிவு பண்ணிட்ட? சரவண அண்ணையும் ஒரே செகண்ட்ல தான் மாமா முடிவு பண்ண. கலக்குறமா? குடும்மா காஃபி. மாப்பிளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. நான் தமிழை பிடிச்சிருக்கா? மீனாட்சி பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. அவளுக்கு பிடிச்சிருக்குப்பா. ஓகே தானே? ஆமா. உங்களுக்கு? எனக்கும் ஓகேன்னு தான் தோணுது. உன் விருப்பம் என்ன சொல்லு. நான் பொண்ணோட கொஞ்சம் தனியா பேசணுமாமா. அப்படி போடு அருவாளை. மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமா? என் பேரு தமிழ். என்ன சிரிக்கிறீங்க? இல்ல, தனியா பேசணும் நீங்க சொன்னப்ப முதல் லைன் இதுதான் பேசுவீங்கன்னு நினைச்சேன். கரெக்டா அதே பேசுறீங்க. உங்க பேரு மலர்வெளி தானே? சாரி சாரி, ரெண்டாவது லைன் நீங்க இதைதான் பேசுவீங்கன்னு நினைச்சேன். ஏங்க விளையாடுறீங்களா? இல்லைங்க, சீரியஸாவே தான் சொல்றேன். சரி விடுங்க, சொல்லுங்க. நான் சிகரெட் பிடிப்பேன். தெரியும். எப்படி தெரியும்? நீங்களும் உங்க அப்பாவும் வெளியே தம் அடிச்சத பார்த்தேன். அது எங்க அப்பா இல்லைங்க, எங்க மாமா. அதான் நான் தண்ணி அடிப்பேன். நானும் அடிப்பேன். ஹலோ ஹலோ, பைப்லங்க? எனக்கு ஒரு சில பொண்ணுங்களோட போய் சொல்லாதீங்க. பொண்ணுங்க சவகாசம் உள்ளவங்கள பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். நீங்க கரடுமுரடா இருக்கிறத பார்த்தாலே தெரியுது எந்த பொண்ணோடையும் முன்ன பின்ன பேசி பழகினது இல்லைன்னு. இப்ப என்ன, நான் உங்களை வேண்டான்னு சொல்லணுமா? இல்ல வரிசையா உங்களை பத்தி நெகட்டிவாவே அடிக்கிட்டு போறீங்களே, அதான் கேட்டேன்.
உங்களை பிடிக்கிறன்றல இல்லங்க. சரி, ஆனா உங்களை என்னால ஏத்துக்க முடியாது. ஏன், கொஞ்சம் அழகா இல்லைன்னு யோசிக்கிறீங்களோ? சாச்சா, என்ன விட நீங்க அழகுதாங்க. என்னோட ஹைட்ட பத்தி யோசிக்கிறீங்களா? அப்படி எல்லாம் இல்லைங்க. வேற என்ன பிரச்சனை? உங்ககிட்ட இல்லைங்க, என்கிட்ட இருக்கு. என்னங்க? ஏங்க, நீங்க உடனே கண்ணா பண்ணல யோசிக்காதீங்க. எது வந்தாலும் பேசிக்கலாம், ஃப்ரீயா விடுங்க. சும்மா நொய் நொயின்னு ஒவ்வொருத்தருக்கும் பஜ்ஜி சுட்டுக்கிட்டு பட்டுப்படவை கட்டிட்டு போய் நிக்கிறது ஒரே போருங்க. தயவு செஞ்சு என்ன ஓகே பண்ணிடுங்க. ஏங்க, நீங்க சிட்டி பொண்ணு. நான் ஏங்க வீட்டு வேலையெல்லாம் வெளுத்து வாங்குவேங்க. சும்மா எதையாவது சொல்லி என்ன கழட்டி விடாம ஓகே பண்ணி விடுங்க, பாத்துக்கலாம். ரொம்ப சாரிங்க, எங்க வீட்டுல எல்லாம் கம்பல் பண்ணாங்க, அதனாலதான் வந்தேன். இப்ப என்ன என்ன பிடிக்கலன்னு சொல்ல போறீங்க அதானே? அப்படி இல்ல. அப்புறம் நீங்க என்ன பிடிக்கலன்னு சொல்லணும். நான் எதுக்காக சொல்லணும்? எனக்கு தான் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கே. இல்லங்க, நான் சொன்னா வீட்டுல விட மாட்டாங்க. நீங்களே சொல்லிட்டீங்களா, பிரச்சனை முடிஞ்சிடும். வேற பொண்ணு பார்க்க மாட்டாங்களா? பாப்பாங்க, அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏங்க, தயவு செய்து என்ன வேணாம்னு சொல்லுங்க. உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னா கட்டிக்கொண்டு உயிரை வாங்குவாங்க. வேற காரணமெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுவும் இல்லாம உங்களை கட்டிக்கிற மனநிலையில இல்லை. போதுமா, வாங்க போலாம். வந்து பிடிக்கலன்னு சொல்லுங்க. இந்த புடவை எப்படி இருக்கு? என்னது புடவை எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. நல்லா இருக்கா இல்ல சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்குங்க, ஆனா என்ன மட்டும் குடிக்கலன்னு சொல்லிருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமிழே அப்படின்டா, கொய்யா பழம் மாதிரி ஒரு பொண்ணை கொண்டுகிட்டு போன, உதட்ட தொலைச்சிக்கிட்டே வரையே, உம்மா அக்கம்மா கொடுத்துட்டியா? போங்க மாமா, தேவையில்லாம பேசிக்கிட்டு. என்ன தமிழே, பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேட்டதும் பழக்குன்னு தனியா பேசணும்னு சொன்னியே, பேசி பாத்தியா? ஓகேவா? ஓகேதான். என்ன தமிழ் இப்படி பேசுற? என்ன தமிழ் இப்படி பேசுற? இல்ல, அதுவும் தப்பா சொல்லல. பொண்ணு என்ன சொல்லுதுன்னு பாப்போம், பொண்ணு வீட்டுல என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே தான். மாமா, நான் உன தப்பா எடுத்துக்கலாமா? தமிழ் சொன்னது வாஸ்தவமான பேச்சுதான். சௌந்தர்யாக்குன்னு பாக்குறப்ப தமிழ வேணாம் தானே சொன்னேன். ஆனா அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருந்துச்சுமா. சரி விடு, அவன் பிடிச்சிருக்குன்னு சொல்றான், பொண்ணு என்ன சொல்லுதுன்னு பாப்போம். அது ஓகேன்னு சொல்லாத மாமா. என்னமா சொல்ற? அண்ணன் தனியா கூட்டிட்டு போய் அத பத்தி தான் பேசியிருந்திருக்கோம். எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தது, அப்படியாக்கும் இப்படியாக்கும், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க முடியாது, நான் வேண்டான்னு சொல்ல முடியாது, அதனால நீயே சொல்லுன்னு சொல்லியிருக்கோம். அப்படியா சொல்ற? கண்டிப்பா மாமா, பாத்துக்கிட்டே இருங்க. அந்த பொண்ண வந்து அவளாவே வேண்டான்னு சொல்ற மாதிரி அண்ணன வேண்டான்னு சொல்லும் பாருங்க. இப்ப என்னமா பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த பொண்ண பதில் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கிளம்பி போக வேண்டியதுதான். ஒருவேளை அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னா? கண்டிப்பா சொல்லாது மாமா, அண்ணன் தான் சொதப்பி விட்டுருச்சு. ஆமாமா, அவன் ஜாங்கிரிய சாப்பிடறது பார்த்தாவே தெரியுது ஏதோ பண்ணிட்டான். என்ன சார், பொண்ணை பிடிச்சிருக்கா இல்லையான்னு மாப்பிள்ள எதுவும் சொல்லவே இல்லையே.
என்னோட பதில நான் சொல்றதுக்கு முன்னாடி பொண்ணோட பதில கேட்டுக்குங்க. அது எப்படிங்க? பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வேண்டாம்னு சொன்னா பெரிய அசிங்கமா இல்ல இருக்கும். முதல்ல நீங்க பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. பொண்ணுக்கு சம்மதமா இல்லையான்னு அவளோட வாயாலே சொல்ல சொல்றோம். எனக்கு என் குடும்பம் தான் எல்லாமே. என் தங்கச்சிக்கு பிடிச்சிருக்கு, என் மாமாவுக்கு பிடிச்சிருக்கு. சுத்தி வளைக்காம சொல்லுப்பா, பிடிச்சிருக்கா இல்லையா? எனக்கு பிடிச்சிருக்கு. மறக்கதா மலர கூட்டமா? மாப்பிள்ள உன்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. உனக்கு மாப்பிளைய பிடிச்சிருக்கான்னு ஓ வாயால கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. உனக்கு மாப்பிளைய பிடிச்சிருக்கான்னு சொல்லு. எனக்கு பிடிச்சிருக்கு. சந்தோஷம்மா, கலக்கிட்டியே தமிழ், கலக்கிட்டியே. எப்பவாவது ஒரு தடவை குடிக்கலாமான்னு கேக்குறது ஓகே. பெர்மிஷன் வாங்கிட்டு குடினதோ தினம் குடிக்கிற. ஊர்ல உங்க மாமாவோட குடிச்சலாம் 6 மாசத்துக்கு மேல ஆச்சு. அது பெர்மிஷன் வாங்கிட்டு குடிச்சது. சொல்லாம கொள்ளாம ஒரு நாள் ஆபீஸ்ல இருந்து குடிச்சிட்டு வந்தியே. அது மீனாச்சி, நான் குடிச்சதெல்லாம் விரல் விட்டு எண்ணிடலாம். என்ன பாப்போம்? போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்காக சப்போர்ட் பண்ணி உங்க அண்ணன் கிட்ட அர வாங்கினியா? அப்போ ஒண்ணு. அடுத்து எப்போன்னு உனக்கே தெரியும். ஒரு வருஷத்துல நாலே நாள் தடவை தான் குடிச்சிருக்கேன். டேய் ஓவரா ஃபீல் பண்ணாத. ஒரு ஆயுசு பூரா குடிக்காதவங்க இருக்காங்க தெரியும்ல. புரியுது. இன்னைக்கு என்ன உங்க அண்ணனுக்கு போன் ஃபிக்ஸ் ஆயிச்சுல? அடப்பாவி, இப்படி எல்லாம் காரணம் கண்டுபிடிக்கிறீங்க? அது அப்பா ஜாலியா கொண்டாடுறாரு, அந்த ஜோதியில நானும் ஐக்கியமாகணும்னு ஆசைப்படுறாரு. குடிச்சா நீயும் என் அண்ணனும் சேர்ந்துருவீங்க அதானே? ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்படியே பிட்ட போடுறா. டேய் எங்க அப்பாக்கு இதெல்லாம் தெரியாது. கொஞ்சமா குடி, அமைதியா குடி, அப்படியே மொட்டை மடியில படுத்துக்கோ. சரி சரி. டேய் சத்தம் கிட்ட வந்துச்சோ. போ போ. மீனாச்சி ஒரு ஆம்லெட். டேய் என்ன சாராய் கட வாசல்ல முட்டை விக்கிற சிங்காரி நினைச்சியா? சாரி சாரி சாரி, முட்டை சாப்பிட நல்லதுன்னு நினைச்சேன். கொன்னுடுவ. இதுதான் கடைசி கண்ணா. இன்னொரு வாட்டி இப்படி அசிங்கமா வந்து நிக்காத. இல்ல இல்ல நிக்க மாட்டேன். வயசாகுதுடா, உடம்ப பாத்துக்கோ. சரி போ. சரவணா, தண்ணீரை வைத்து ஒரு கவிதை சொல்லவா? அடிக்கிறதுக்கு முன்னாடியே வா. ஒரு ஃப்ளோல வருது, சொல்லட்டுமா வேணாமா? சொல்லி தொல. மனிதர் இருவரை பிரிப்பதும் தண்ணீர் தான், பிரிந்த மனிதரை சேர்ப்பதும் தண்ணீர் தான். இவ தேவலாம் பாலிடிக்ஸ் பண்ற? இல்லப்பா, பிரிஞ்ச ரெண்டு பேரே ஒண்ணு கண்ணீர்னால சேரணும், இல்ல இந்த தண்ணீரால சேரணும். நீ முதல்ல ஊத்துறிய. ஓகே, இதை இப்படி வச்சுக்கிற. இக்யூ சமரசம் உலாவும் இடமே, நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே. சியர்ஸ்.
பிடிக்கல, கொஞ்சம் கூட பிடிக்கல. எப்ப அடிக்கிற சாக்கு தானே, ஏன் முடியல? அது இல்லப்பா, இன்னமும் மச்சானும் மாப்பிள்ளையும் வாயை திறக்காம சீரியஸா உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன பண்ண சொல்றிய? தண்ணி அடிச்சா கல 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 கலன்னு நாலு வாரத்தை சந்தோஷமா பேச வேண்டாமா? எதுக்கு? உனக்கு ரொம்ப நாள் ஆச்சு சண்டை காய்ச்சி பார்த்து. என்ன, நீங்க பேசிக்கிட்டா உங்க நடுவுல சண்டை வரும்னு சொல்றியா? அப்பா கொஞ்சம் டோர் லாக். தமிழே பேசு, தமிழ் பேசு. அப்படி போடு அருவாள, ஓப்பனிங்கே களக்கட்டுதே. என்ன மச்சான், நீங்க இதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க முதல்ல மீனாட்சிய பார்க்க வந்தே இல்ல, அவும் இருக்கா? ஆமா. அப்போ உங்களை நான் அடிச்சுட்டேன் மாப்பிள, அடிச்சு. யோ தமிழே, கதை எங்கேயோ வந்துடுச்சு, நீ இப்ப போய் எதுக்கோ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. ஓப்பா பாருப்பா, உனக்கு என்ன பத்தான பாருப்பா, பார்த்துட்டு தானடா இருக்க. இது மீச லுங்கி கட்ட குழந்தப்பா, பழுது பாருப்பா. அப்பா ஒரு பித்த உடம்ப இருந்தாவே தௌசர் காண்டிடும், ரெண்டு பித்த பார்ட்டிக்கு நடுவுல மாட்டிக்கிட்ட போல இருக்கே. தமிழே உனக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிருக்குது, அந்த சந்தோஷத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இப்ப போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு நடந்தவை நடந்தவைகளாகவே இருக்கட்டும். சரி, நடப்பவைகள் நல்லவைகளாகவே நடக்கட்டும். சரி சரவணன், ராஜா மச்சாருக்கு கை கொடு, காம்ப்ரமைஸ். தமிழே நீ உன் மாப்பிளைக்கு கை கொடு. ரெண்டு ஒண்ணு தானப்பா. சரி ஒண்ணுதான் விடு, எந்த பிரச்சனை வந்தாலும் ரெண்டு பேரும் இப்ப மாதிரி எப்பவுமே சேர்ந்திருக்கணும். ஓகே, கிட்ட வாங்க 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 வாங்க, ரெண்டு பேரும் எழுந்து இந்த பக்கம் வாங்க. வாங்க ராஜா, வாங்க வாங்க வாங்க. பார்த்து பார்த்து நீ அவனை புடி, நீ அவனை வாங்க வாங்க. சரி வாங்க வாங்க. அப்பா சரகுப்பா, வாடி வாடி வாடி. அப்பா சிப்ஸுப்பா, இன்னொரு வாடி சொல்லுப்பா. குட் மார்னிங். மார்னிங் மார்னிங் சாரதா, காஃபி வந்தேன். சாரதா, உன்ன மாதிரி ஒரு கருப்புக்கு அரசியை நான் பார்த்ததே கிடையாது. கணவன் காஃபி என்றதும் கண்ணிமைக்கும் நேரத்தில் வந்து அமைந்து விட்டாயே, கணவனே கண் கண்ட தெய்வம். ஏமா ஏன் கிண்டல் பண்ணி சிரிக்கிற? என்னமா என்னாச்சு? அதெல்லாம் ஒன்னும் இல்ல. அட என்னன்னு சொல்லுமா? ரோம் ஏறிறப்போ நீரோ மனஃபிடல் வாஷானா? என்னடி பேசுற, ஒண்ணுமே புரியல. மை டாட்டர் ஏதோ காண்டில இருக்கற, ஒய் வாட்னு விசாரிப்போம். ராத்திரி பயங்கரமான பாட்டி போல இருக்கு. அது நம்ம வீட்ல என்னைக்குமே நடக்கிற கூத்து தானே. மாடியில கிடக்குற காலி பாட்டில் பார்த்தா அப்படி தெரியலையே. என்னமா சொல்கிறாய்? பெரிய கொண்டாட்டமா தெரியுதே, அதான் கேட்டேன். ஆமாமா, ஏதாவது நல்ல விஷயம் நடந்தா கொண்டாட்டம் தானே. அப்படி என்ன நல்ல விஷயம் நடந்துச்சு? தமிழுக்கு பொண்ணு அமைஞ்சிருக்கே.
அப்படி இல்ல உனக்கு பையன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல இத பாருங்க எனக்கு பையன் ஃபிக்ஸ் ஆனது நீங்க கொண்டாடுறதா இருந்தா ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொண்டாடி இருக்கணும் நேத்து நீங்க தண்ணி அடிச்சது அவனுக்கு பொண்ணு ஃபிக்ஸ் ஆனதுக்கு சும்மா நைஸா லிஸ்ட்ல என்னையும் சேர்க்காதீங்க ஐயா என்ன மணி சம்பந்தம் இல்லாம கோவப்படுற இப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன் இப்ப அவனுக்கு எதுக்கு நீங்க பொண்ணு பார்த்து வைக்கணும் நல்லா கேளுடி அதத்தான் நாலஞ்சு நாள் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஐ போரே ஒவ்வொருத்தரா போலிங் போடுங்க ஆள் ஆளுக்கு போட்டா எந்த பால் அடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல ரெண்டு பேரும் கேட்ட கேள்வி ஒரே கேள்விதான் இப்ப என்னத்துக்கு அவனுக்கு நீங்க பொண்ணு பார்த்து வைக்கணும் ஏமா எல்லாமே சரியாச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்ப என்னமா முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற எனக்கு பிடிக்கல நான் பிடிக்கல அவனுக்கு கல்யாணம் நடக்கிறது எனக்கு பிடிக்கல அதான் ஏமா என்ன நோமா என் பொண்ணை வேண்டாம் சொல்லி அசிங்கப்படுத்துறவன் அவன் மன்னிக்கிறதானா எங்களுக்கு தெரியாம மன்னிச்சு தொலைங்க இப்படி வீட்லயே கூட்டி வெச்சிக்கிட்டு பொண்ணையும் பேசி முடிச்சா கோவம் வராது ஏண்டி அவன் யாரோ ஒருத்தைய கட்டிட்டு போறது நல்லது தானே என்ன நல்லது அவன் யாரோ ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்க போறது எனக்கு என்ன நல்லது உங்க பொண்ணு வேணாம்னு சொன்னவங்க கிட்ட கொஞ்சமாச்சு கோவப்படுங்கப்பா நீயே கோவப்படுறது இல்லையம்மா அப்புறம் நான் எதுக்கு கோவப்படணும் அவனுக்கு நான் பொண்ணு பார்த்து வச்சதுல கோவமா இல்ல அவனுக்கு பொண்ணு பார்த்ததுலயே கோவமா சும்மா அதே இதை சொல்லி பேச்ச மாத்தாதீங்க அவ கோவப்பட்டுட்டு போறதுல நியாயம் தானே என்ன நியாயம் தானே இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியதா இல்லையா புரியலையே அவனுக்கு பொண்ணு பாக்குறது அவளுக்கு கடுப்பா இருக்குது இருக்கத்தானே செய்யும் நான் சொல்ல வர்றது அது இல்ல எனக்கு என்னவோ இன்னும் அவளுக்கு அவன் மேல ஒரு இது இருக்குதோன்னு டவுட் இருக்கு என்னங்க சொல்றீங்க ஆமாண்டி பிடிக்காதவன் கல்யாணம் பண்ணிட்டு போய் தொலைஞ்சா அது நல்லது தானே அதுக்கு சந்தோஷப்படாம கோவப்பட்டாலும் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் இன்னும் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் மிச்சம் இருக்குன்னு அர்த்தம் இப்ப என்னங்க பண்ணலாம் கப்பு கப்புன்னு ரெண்டு நிச்சயத்தையும் பண்ணிடுவோம் இப்ப புரியுதா நான் ஏன் விழுந்து விழுந்து அவனுக்கு சேர்ந்து பொண்ண பாக்குறேன்னு புரியுதுங்க நல்லா புரியுது சரவணா ஒரு ஃபார்ம் ஃபில் அப் பண்ணனும் என்ன ஃபார்ம் மாமாவோட ஃப்ரெண்ட் கம்பெனில வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கோம்ல ஒரு ஃபார்ம் ஃபில் அப் பண்ண சொல்லிருக்காங்க ஐயா இந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்றதுல டார்ச்சர் ஆன வேலை இந்த மணி ஆர்டர் ஃபில் பண்றது பேங்க் சலான் ஃபில் பண்றது அப்ளிகேஷன் ஃபில் பண்றது இதெல்லாம் நமக்கு ஆகாத மேட்டர் டேய் கொஞ்சம் கூட வந்து ஹெல்ப் பண்றா கூட வேணா இருப்பேன் இந்த ஹெல்ப்லாம் பண்ண முடியாது என்னடா இப்படி சொல்ற நீ வேலைக்கு போறத கொள்கை ரீதியா எதிர்க்கிறவன் நானு பாலிசி பிரகாரம் நான் உதவி எல்லாம் பண்ணக்கூடாது ரொம்ப ஓவரா பண்ணாதடா ரொம்ப தான் சரி விடு நான் மாமா கிட்ட கேட்டுக்கிறேன் தாராளமா கேட்டுக்க நாலஞ்சு ஃபார்ம் வச்சுக்கிறல்ல என்னடா இப்படி சொல்ற எங்க அப்பா ஒழுங்கா ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நான் பார்த்ததே இல்ல பை நாமா என்ன சொல்றா என் புள்ள உங்களுக்கு ஃபார்ம் ஃபில் அப் பண்ண தெரியாதுங்கறான் ஆ அத இவன் சொல்றானா இவன் தாம்மா முட்டாளே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் கவலைப்படாதே சரி மாமா மாமா ஃபுல் ஃபார்ம்ல இருக்கறேன் அப்ளிகேஷனை காட்டு அசைத்திடுவோம் முதல்ல என்னம்மா பேர் மாமா ஃபுல் பேர் எழுதணும்மா உன் முழு பேர் என்ன அழகி மீனாட்சி அடி வா வெள்ளை வேட்டி பொருத்தமா தான் பேர் வச்சிருக்கறான் அப்படியா என்னடா அப்படியான்ற உன் பொண்டாட்டியோட முழு பேர் உனக்கு தெரியாதா மீனாட்சி அழகின்னு தெரியும் ஆனா அதான் அவன் பேருன்னு தெரியாது மாமா ஃபார்ம் ஃபில் பண்ண ஹெல்ப் பண்ணாதவங்க யாரும் என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லுங்க மாமா ஏப்பா பேசாதப்பா பேசாத கப் சிப் 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 நீ எழுதுமா அடுத்து ஃபாதர்ஸ் நேம் ஒரு ஹஸ்பண்ட்ஸ் நேம் கேட்டிருக்காங்க மாமா எதை எழுதட்டும் ஃபாதர் நேம் எழுதுமா ஏன் இல்லடா ஹஸ்பண்ட் பேர் மாறிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனா ஃபாதர் நேம் மாறாத இல்ல கரெக்ட் மாமா என்ன கரெக்ட் இல்ல ஒத்து வரலனா ஏய் நீ இப்ப ஹஸ்பண்ட் நேம் எழுதலன்னு வச்சீங்க மாமா சரவண முழு பேரை சொல்லுங்க மாமா பக்ரிசாமி சரவணன் மாமா இவன் பேரு பக்ரிசாமியா ஆமாமா என் தாத்தா பேர் அது எங்க அப்பா என் பிள்ளைக்கு அந்த பேர் தான் வைக்கணும்னு சத்தியம் வாங்கிட்டாரு என்னமாமா நீங்க இவ்வளவு அழகான பேரை கல்யாண பத்திரிக்கையில போடாம விட்டுட்டீங்களே என்னமா பண்றது இந்த ராஸ்கல் தாமா அடம் பிடிச்சான்
நம்ம வீட்ல இனிமே பக்ரி சாமினே கூப்பிடுவோம் மாமா. ஏய் சரிடா சரிடா செல்லமா பக்கின கூப்பிடுறேன். இது நல்லா இருக்குமா மாடர்னா இருக்குதே. ஒண்ணும் ஆனா மிஸ்டர் சரவணன் எழுது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மாமா? நீ என்னமா படிச்சிருக்க? எம்ஃபில் எம்எட். சரவணா மீனாட்சியுடைய படிப்பை பத்தியா? வில்லேஜ்ல பிஜி படிக்கிறத விட சிட்டில யூஜி படிக்கிறது எவ்வளவு மேலு. என்ன படிச்சாலும் என்ன, மூணு வருஷத்துல காலேஜ் முடிக்கிறவன் தான் புத்திசாலி. மூணு வருஷ கோர்ஸ அஞ்சு வருஷம் படிக்கிறவன். மாமா அது வேறயா? அம்மாடி அவனுடைய ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எல்லாம் உனக்கு தெரியாதா? வெரி பேட் மா. நான் மட்டும் வெள்ள வேட்டியா இருந்திருந்தனா உன்னை கட்டியே கொடுத்துருக்க மாட்டேன். அப்புறம் ஏன் மாமா சம்மதிச்சீங்க? என்னமா பண்றது, நான் இவனுடைய அப்பா ஆச்சே. ஃபார்ம் தான ஃபில் பண்றீங்க, ஒழுங்கா மூடி ஃபில் பண்ண வேண்டியதானே. இப்போ எதுக்கு என்ன அசிங்க பண்றீங்க? அம்மாடி உன் கணவன் பாயில் ஆவறா, நம்ம சைலண்டாவே ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுவோம். ரெண்டு பேரோட நேம் ரெஃபரன்ஸ்க்கு கேட்டிருக்காங்க மாமா. போடுமா, உன் புருஷன் பேர் ஒன்ன போடு. இல்ல மாமா, ஹஸ்பண்ட் பேரை போட்டா ஒத்துக்க மாட்டாங்க. மிர்ச்சியில யாராவது ஒருத்தருடைய பேரை போட்டுக்கலாமா? சரவணா யார் பேர் பா போடலாம்? யாமினி பேர் போடு. ஏண்டா உன் ஆபீஸ்ல 232 பேர் வேலை செய்யறாங்க, அது எப்படி கரெக்டா தப்பான பேரை சொல்றேன்? அப்படி இல்ல, அவளுக்கு போன் பண்ணி கேட்டதும் என்ன பத்தி தப்பா சொல்லுவா, எனக்கு வேலை கிடைக்காம போனும், அதானே உன் பிளான்? கையெழுத்து போடு. சரவணா இந்த வேலை கிடைக்கணும்னு நல்லா வேண்டிக்கிட்டு கையெழுத்து போடுறா. எதிர்பார்ப்பான். யாருகிட்ட அவனை நம்பாதம்மா, உன் சர்டிபிகேட் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு கவர்ல போட்டு வெயி, நான் போஸ்ட் பண்றேன். பி கேர்ஃபுல், இஸ் அ டேஞ்சரபிள் ஃபெலோ. என்ன ஒண்ணும் இல்ல. முட்டாள் சேம் டு யூடி.